ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியே நீ திருவடிகளே சரணம். ஜாதகத்தில் மாந்தி உள்ளவர்கள், ஏழரை சனி அஷ்டம சனி போன்ற சனி தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய ஒரு திருஸ்தலத்தை பற்றிதான் இன்று நாம் பார்க்க போகிறோம். பகவான் ஸ்ரீராமரின் தந்தையாகிய தசரத சக்கரவர்த்திக்காக சனீஸ்வர பகவான் தனது இரண்டு மனைவிகளான மந்தாதேவி மற்றும் ஜேஷ்டா தேவி இருவரோடும் தனது இரு புதல்வர்களான மாந்தி மற்றும் குளிகன் ஆகியோருடன் குடும்ப சமேதரராய் அருள்பாலிக்கும் ஒரே ஒரு இடம் திருநறையூர். இங்கு இந்தியா முழுவதும் உள்ள கோயில்களில் இல்லாத சிறப்பாக தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் உள்ள திருநறையூர் நாச்சியார் கோவிலில் மங்கள சனியாக தனது குடும்பத்துடன் அருள்பாலிக்கிறார் சனீஸ்வர பகவான். திருநறையூரில் தசரத சக்கரவர்த்திக்கு சனி பகவான் தனது குடும்பத்துடன் காட்சி தந்து இரண்டு வரங்களையும் அளிக்கிறார். முதலாவது வரம் ரோஹிணி சகடபேத காலத்தில் தாம் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுப்பதில்லை எனவும், இரண்டாவதாக குடும்ப சமேதரராய் உள்ள இவ்வாலயத்திற்கு வந்து என்னை தரிசித்து வழிபடுவோருக்கு மற்ற எட்டு கிரகங்களால் ஏற்படும் தீய பலன்களை நீக்குவேன் என்றும் வரம் அருளுகிறார். மேலும் புராணத்தின்படி 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இக்கோவிலானது தசரதரின் மைந்தனான ஸ்ரீராமரும் ராவண யுத்தம் முடிந்த பிறகு தசரதர் வழிபட்ட இக்கோவிலை பற்றி அறிந்து இங்கு வந்து புனித நீராடி மண்ணாலான ஒரு லிங்கத்தை செய்து வழிபட்டார். அவரின் அணுக்க தொண்டரான அனுமனும் இங்கிருக்கும் சிவபெருமானை பூஜை செய்து ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்தார். அந்த லிங்கம் அனுமந்த லிங்கம் என்கிற பெயரில் இன்றும் வழிபட்டு வரப்படுகிறது. இங்கு ராமநாத சுவாமி மூலவராய் காணப்பட்டாலும் சனி பகவானுக்கே கொடிமரம் காணப்படுகிறது. இங்குள்ள சனி பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்யும் போது பால் நீல நிறமாக மாறி சனி பகவானின் உண்மையான நிறமான நீல வண்ணத்தை காட்டுவது மகா சிறப்பு. அதோடு வேறெங்கும் காண முடியாத உற்சவ மூர்த்திக்கு திருக்கல்யாணம் சனி பெயர்ச்சிக்கு நடைபெற்று திருவீதி உலா வருவது தனிச்சிறப்பாகும். ஜோதிடத்தில் மாந்தி கிரகம் சனியின் உபகிரகமாகவும் சனி பகவானின் மைந்தன் என்றும் சொல்லப்படுகிறது. மாந்தி கொடிய பாவ கிரகமாகும். மாந்தி எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த ஸ்தானம் பாதக ஸ்தானகமாகும். அந்த ஸ்தான அதிபதியும் பாதகாதிபதி ஆகிவிடுவார். மாந்தி இருக்கும் நட்சத்திரமும் பாதகமாகும். மாந்தி தான் இருக்கும் வீட்டில் இருந்து 2, 7, 12 இடங்களை பார்க்கும். மாந்தியின் பார்வைப்பதியும் வீடுகளும் தோஷத்தை உண்டாக்கும். உதாரணமாக மாந்தி லக்னத்திற்கு 4வது வீட்டில் இருந்தால் ஜாதகருக்கு மனை தோஷம் உண்டாகும். வீட்டில் தெய்வம் குடியிருக்காது, வீடு களையிழந்து இருக்கும், சுகஜீவனம் அமையாது, தொடர்ந்து வழக்குகளோ மருத்துவ செலவுகளோ வந்து கொண்டே இருக்கும், குடும்பம் தொழில் அந்தஸ்து முதலியவற்றில் பாதிப்பு இருக்கும். 5வது வீட்டில் மாந்தி இருந்தால் பிரேத சாபம் உண்டாகும். பிரேத சாபம் என்றால் பிணத்தை வைத்து கொண்டு முறை செய்வதற்கு சண்டை போடுவது, பாவ பிரிவினை செய்வது, கடன் கொடுத்தோர் கடனை திருப்பி கேட்பது, இத்தகைய காரியங்களால் பிரேத சாபம் தொடரும். 6வது வீட்டில் மாந்தி இருந்தால் தீராத கடன் உண்டாகும். 7வது வீட்டில் மாந்தி கணவன் மனைவி உறவினை பாதிக்கும். 9வது வீட்டில் மாந்தி கடந்த ஜென்ம பாவங்களை இந்த ஜென்மத்தில் உண்டாக்கும். இது போன்ற பல தோஷங்களை மாந்தியானது உருவாக்குகிறது. மேலும் இது மட்டுமல்லாது மாந்தியால் வரும் கெடுபலன்கள் ஏராளம். அதை சொல்ல வார்த்தையால் அடங்காது. மாந்தியால் வரும் கெடுபலன்களை நீக்க நீங்கள் வசிக்கும் இடத்திலோ அல்லது ஆலயத்திலோ மகாமிருத்யுஞ்சய யாகம், சுதர்சன யாகம் செய்து யாக கும்ப நீரில் ஸ்தானம் செய்வித்தால் நீங்கும். இல்லை என்றால் சுலபமாக கும்பகோணத்தில் உள்ள திருநறையூர் நாச்சியார் கோவிலில் மங்கள சனியாக குடும்பத்துடன் அருள்பாலிக்கும் சனீஸ்வர பகவானை வழிபட்டு மாந்தியின் இக்கொடிய தோஷத்திலிருந்து விடுபட்டு வாழ்வில் நற்பலன்களை பெற முடியும். ஓம் நமோ நாராயணாய நமக. மகா பெரிவா சரணம். வணக்கம்.